Okay, dears, the continuation, that is importance of chemistry in daily life. No, in that we saw that food and agriculture, fertilizers, pesticide, herbicides, insecticides, preservatives, mineral and petroleum. Okay, we saw no. So in that we are going to continue. The next topic is medicines. Okay, chemistry plays an important role in making medicines. Most of the diseases, injuries and treatments involve chemicals and chemical process. By understanding chemistry, we are able to develop drugs that fight diseases and develop a healthier environment. Different kinds of medicines that are helpful in treating different kinds of diseases have been manufactured through the knowledge of chemistry. ஸோ இப்போ நம்ம மருந்து, அதாவது மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுலையும், ஏதாவது டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கோ, இன்ஜூரி ட்ரீட்மெண்ட்டு, ஓகே, இது எல்லாத்துக்குமே நம்ம கெமிக்கல்ஸும் அதோட கெமிக்கல் ப்ராசஸ் வச்சு தான் நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த நாலேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியோட நாலேஜை வச்சு தான் நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்ஜூரியை க்யூர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம கெமிக்கல் ப்ராசஸ், அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, சி, அனால்கெஜஸ் ஆர் மெடிசின்ஸ் தட் ஹெல்ப் டு கண்ட்ரோல் பெயின், பெயின் ரிலீவர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்பிரின் அண்ட் இபுப்ரோஃபின். ஓகே, ஸோ அனால்ஜெசிஸ் அப்படின்றது வலி நிவாரணி. நம்மளுக்கு ஏதாவது வலி ரொம்ப பெயினாக இருக்கும், தாங்கவே முடியாது இல்லையா, அதுக்கு பெயின் ரிலீவர் அப்படின்னு சொல்லுவோம், வலி நிவாரணி. அது எல்லாமே, அதாவது அஸ்பிரின், இபுப்ரோஃபின், இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்டிபயரட்டிக்ஸ் ஆர் ட்ரக்ஸ் தட் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் ஃபீவர் ஃபார் கம்பேட்டிங் பாக்டீரியல் க்ரோத் அண்ட் இனிஷியேட்டிங் ஏர்லி ரெக்கவரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாராசிட்டமால். துளசி லீவ்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் ரிலீஃப் அகெயின்ஸ்ட் காஃப். ஓகே, ஆன்டிபயரட்டிக்ஸ் அப்படின்னா உடல் வெப்பம் தணிக்கிறது, அதாவது நம்மளுக்கு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த பாக்டீரியல் க்ரோத் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும், நம்மளுக்கு சீக்கிரமே ரெக்கவர் குணமாகிறதுக்கும் நம்ம இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட உடல் வெப்பத்தை, சூடை வந்து தணிக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பாராசிட்டமால் யூஸ் பண்ணுவோம் ஃபீவருக்கு வந்தால். அதே மாதிரி துளசி லீவ்ஸ் நம்மளுக்கு காஃப் ரொம்பவே ரிலீஃப் ஆகும், துளசி லீவ்ஸ் யூஸ் பண்ணால். ஓகே, நெக்ஸ்ட்டு அனஸ்தட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தேட் ஆர் யூஸ்டு ஃபார் இன்டியூசிங் அன்கான்ஷியஸ்னஸ் நீடட் ஃபார் கேரிங் அவுட் பெயின்லெஸ் சர்ஜரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்பிட்யூரேட்ஸ், அமோபார்பிட்டால் அண்ட் மெத்தோஹெக்ஸிட்டால். ஓகே, ஸோ அனஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது மயக்க மருந்து, இது என்ன நம்ம ஆப்ரேஷன், சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போடுவாங்க, அதாவது பெயின் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் வந்து கொண்டு போகிறதுக்கு, பெயின் இல்லாமல் மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அந்த பெயின் இல்லாமல் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த இதெல்லாமே பார்பிட்யூரேட்ஸ், அமோபார்பிட்டால், இதெல்லாமே அனஸ்தட்டிக்ஸ் கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஆன்டிசெப்டிக்ஸ் ஆர் அப்ளை டு த ஸ்கின் டு ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன். காமன் ஆன்டிசெப்டிக்ஸ் இன்க்ளூட் ஸ்வாபிங், ஆல்கஹால், பாரிக் ஆசிட், ஹைட்ரஜன் பெராக்சைட் அண்ட் அயோடின். ஸோ ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்றது அழுகாமல் இருக்கிறது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ புண்ணோ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தோலில், ஸ்கின்ல இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நிறைய ஆன்டிசெப்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஸ்குவாபிங், ஆல்கஹால், போரிக் ஆசிட், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்னது, கெமிக்கல்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் ஆர் மெடிசின்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், கோல்ஸ், ஹே ஃபீவர், இன்செக்ட் பைட்ஸ் அண்ட் ஸ்டிங்ஸ். சம் ஆஃப் தெம் மே ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் ரெடியூசிங் ஆன்சிட்டி, இன்டியூசிங் ஸ்லீப், ஆர் டுவர்ட்ஸ் ப்ரிவெண்டிங் அண்ட் ட்ரீட்டிங் மோஷன் சிக்னஸ். ஸோ ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் அப்படின்றது அலர்ஜிக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. ஓகே, அலர்ஜினா நம்மளுக்கு அந்த தோள்களில் வர அலர்ஜி மட்டும் இல்லை, நம்மளுக்கு எதெல்லாம் ஒவ்வாமையாக இருக்கோ
ஓகே சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான அலர்ஜிக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கோல்டுக்கு ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தூசினால் வரக்கூடிய சளி காய்ச்சல், அதை தான் நம்ம ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பூச்சிக்கடியோ இல்லை ஏதோ ஒரு பூச்சி கொட்டிருச்சு, தேல் கொட்டுறதோ எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே நம்ம ஆன்டிஹிஸ்டமின்ஸ் இந்த மெடிசின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே இந்த மெடிசின் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பதட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கும், ஸ்லீப்பு தூக்கம் வரல அப்படின்னா அதை வந்து தூக்கத்தை வந்து தூண்டுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ் மெடிசின். ஓகே நெக்ஸ்ட்டு ஆன்டாசிட்ஸ் ஆர் மெடிசின்ஸ் தட் ஆர் யூஸ் டு ரிலீவ் சிம்டம்ஸ் ஆஃப் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஹார்ட் பர்ன் ஆர் இன்டைஜஷன், டைஸ்பெஸ்பியா. தே கண்டைன் இன்கிரீடியன்ட் சச்சஸ் ஹைட்ராக்சைட் ஆஃப் அலுமினியம், கால்சியம் ஆர் மெக்னீசியம், விச் ஆக்ட் ஆஸ் பேசஸ் அல்கலீஸ் டு கவுண்டராக்ட் த ஸ்டொமக் ஆசிட். ஸோ இந்த ஆன்டாசிட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு அதாவது எரிச்சல் இருக்கும் இல்லையா வயிற்றில், இல்லை நெஞ்சு எரிச்சல் இருக்கும் இல்லையா, அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கெல்லாம் இந்த மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் ஹாவ் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். இண்டஸ்ட்ரீஸ் ஆர் செட்டப் டு மேனுஃபேக்சர் எ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் மெடிசின்ஸ், டிடர்ஜென்ட்ஸ், பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், டைஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பேப்பர் அண்ட் ஸ்டீல். ஸோ அதாவது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான கெமிக்கல்ஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண அதோட இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸும் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது மெடிசனில், டிடர்ஜென்ட்ஸில், பாலிமர், பிளாஸ்டிக், டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாயிடுச்சு. நெக்ஸ்ட் கெமிக்கல்ஸ் பிளே எ மேஜர் ரோல் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி, த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் ஹெல்ப் த ஃபுட் டு பி பேலட்டபிள் அண்ட் இன்க்ரீஸ் தேர் செல்ஃப் லைஃப். ஃபுட் இண்டஸ்ட்ரி த்ரைவ்ஸ் ஃபார் த ரீசன் தட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நாட் ஓன்லி ஹெல்ப் தெம் டு மெயின்டைன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் பட் ஆல்சோ ஹெல்ப் டு எக்ஸ்போர்ட் ஃபுட் டு டிஃப்ரெண்ட் ஃபார் அவே பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. Pharmaceutical industries are the fastest growing industries these days. So, chemicals வந்து இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையுமே மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதாவது நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண நம்மளோட ஃபுட் அதை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது, அதாவது டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது, ஃப்ளேவரும் அதிகப்படுத்தி கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்குது. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும். அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணால் வெளிநாடுகளுக்கோ இல்லை வேறு ஊர்களுக்கோ வந்து அந்த ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகே உலகம் முழுவதும் நம்ம வந்து ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாம் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போது. ஓகே consumer products, knowledge of chemistry has helped in the production of different products that are used by consumers. These products include household products such as cooking gas LPG, liquefied petroleum gas, utensils and electronic items, soaps, cosmetics, skin care creams, lotions, perfumes, etc. and building materials, cement, mortar, glass, etc. Okay, so consumer products அப்படின்னா நுகர்வோர், அதாவது பொருள்களை வாங்குறவங்க, அதாவது நம்ம தான் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் தான் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்லையுமே கெமிஸ்ட்ரி வந்து நிறைய இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா, அதாவது நம்ம குக்கிங் கேஸ் எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லையா, லிக்விட்ஃபை பெட்ரோலியம் கேஸ், அதுலேயுமே கெமிக்கல்ஸ் தான், உட்டன்சில்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், சோப்பு, காஸ்மெட்டிக்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் கிளன்சிங் ஏஜென்ட்ஸ்,
which are made from long molecules. Each molecule contains a head and a tail. These molecules are called surfactants. The head of the molecule is attracted to water, hydrophilic, while the tail is attracted to grease and dirt, hydrophobic. Okay, wow. The soap and detergents la vandu or cleansing agent, adha clean pandra agent ah vandu play pandranga. Ivanga kitta long molecules vandu irukku, adha head and tail irukku, adha nama surfactants appdin solittu solluvom. See here how or detergent vandu adha aluk, adha grease, adha dirt mele poi eppadi react pannudhu appdin solittu paapom. See, a detergent helps the water to wet the object thoroughly. அதாவது நம்ம டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வாஷிங் பவுடர், அது எந்த வாஷிங் பவுடராக இருந்தாலும் சரி, அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டரில் போய் ரியாக்ட் பண்ணி இந்த ஹோல் நம்ம போடுற துணியவே ஃபுல்லாக முழுவதும் வெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ் ஆஃப் த டிடர்ஜென்ட் டிசால்வ் இன் கிரீஸ் ஆர் டர்ட். அதாவது அந்த மாதிரி மாலிகுல்ஸில் ஹெட் அண்ட் டெய்ல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் இருக்குது அந்த இது வந்து டிடர்ஜென்ட்டில் இது இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ் வந்து அதில் வந்து நம்ம அழுக்கு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போய் நல்லா டிசால்வ் ஆயிரும் அந்த ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ். அதாவது டிடர்ஜென்ட்டில் இருக்கிற ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ் வந்து அந்த டர்ட் இல்லை கிரீஸ்க்குள்ளே போய் நல்லா டிசால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு, வாட்டர் மாலிகுல்ஸ் அட்ராக்ட் த ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ் தேர் பை லிஃப்டிங் அப் த கிரீஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஸோ இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அந்த ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அட்ராக்ட் பண்ணி கிரீஸில் இருக்கு கிரீஸை வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த அழுக்கை வந்து நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ பை ஸ்டிர்ரிங் த கிரீஸ் ஃப்ரம் ஃபார்ம்ஸ் டைனி ட்ராப்லெட்ஸ். ஸோ ஸ்டிர்ரிங்னா அதாவது கசக்கிறதோ இல்லை சுற்றி புளியிறதோ ஏதோ ஒரு இது ஆக்ஷன் மூலயமா அந்த கிரீஸ் வந்து டைனி ட்ராப்லெட்ஸாக மாறி அது வந்து அந்த அழுக்கு வந்து போயிடுது. ஸோ இப்படி தான் அந்த டிடர்ஜென்ட் வந்து நம்ம க்ளோத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே டியர்ஸ், ஸோ டுடே வி சான் தட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், ஃபியூ டாபிக்ஸ் அலோன் விசா. ஓகே, டில் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அலோன் விசா, அண்ட் ரிமைனிங் டாபிக் வீல் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே டியர்ஸ், ஸோ ரீட் திஸ் லெசன் அப் டு வாட் ஐ டாட் அண்ட் சென்ட் அ வீடியோ. ஓகே, அண்ட் டூ த ஹோம்ஒர்க். தேங்க்யூ.